நண்பர்களே வணக்கம். இது ஒவ்வொரு ஞான முகாமோட நிறைவு டயத்துலேருந்து நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே அப்படியே கலந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஞான முகாம் நிறைவுலேருந்து ஒரு நண்பர் வந்து நம்ம ஜீவமணியிட்ட தன்னோட கருத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டார். அவர் என்ன சொல்லார் பாருங்க. ஐயா, நான் வந்து வேறொரு ஆன்மீக அமைப்பில் வந்து இந்த அவேக்கனிங்கிற விழிப்புணர்வுக்கான 21 நாள் பயிற்சி வகுப்பு ஒன்று நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு கட்டணமாக 3 லட்சம் ரூபா கூட வாங்குகிறாங்க. அதில் நான் கலந்துக்கிறதா இருந்தேன். ஆனால் இங்கே நடந்த இந்த 3 நாள் ஞான முகாமில் இதில் அவேக்கனிங் வேறு ஞானம் வேறு இல்லை அப்படிங்கிறத வந்து பகவத்தை வந்து ரொம்பவும் எளிய முறையில் புரிய வச்சுட்டாங்க. நான் அவங்க நடத்துகிற இந்த அவேக்கனிங் பயிற்சியில் கலந்துக்கிட்டு இருந்தேன்னா 3 லட்சம் ரூபா விரயத்தோடு அந்த உண்மையினை புரிஞ்சிக்க கூட முடியாமல் ஆயிருந்திருக்கும். மேலும் இந்த ஞானத்துக்காக நான் சன்னியாசம் கூட போகணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். இப்போ இந்த புரிதல்னால் ஞானத்துக்கும் சன்னியாசத்துக்கும் சுத்தமாக ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிறத கூட நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஞானம்ல கலந்துக்கிட்டதுனால நான் ஒரு சரியான பாதையை கூட தேர்ந்தெடுத்துட்டேன். அதுக்காக தான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இவரோட அனுபவத்தை கேட்டு அந்த ஞான முகாம் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த பரமத்தி வேலூரில் பகவத் மிஷன் தலைவர் ராஜகோபால்கிட்ட நெரூர் ஞானமோட நோக்கத்தை நிறைவேற்றதை பற்றி சொன்னோன்னே அவனும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தார். இப்போ உண்மையில் விடுதலைங்கிறது நம்ம எல்லாத்தோட பிறப்பு இயல்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பிறக்கும்போதே நம்ம எல்லோரும் விடுதலையோடு தான் பிறக்கிறோம். இந்த விடுதலை இயக்கங்கிறது ரொம்பவும் இயற்கையானதாக இருக்குது. நம்ம அறிவை கொண்டு முரண்படுறதால் மட்டும்தான் அந்த விடுதலை பிரபாகத்தில் கூட ஒரு தடை வந்துடுது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானங்கிறது. இது வரைக்கும் எத்தனையோ ஞானிகள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஞானிகள்லாம் தாங்கள் பெற்ற ஞானத்தை உலகத்துக்கு அவங்கவுங்க பணியில் சொன்னால் கூட அதனால் ஞானம் அடைஞ்சவங்க வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஆன்மீகத்தோட ஆரம்பகால சாதகர்கள் கூட புரிஞ்சுக்கிற வகையில் ஞானத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக்கிவிட்டார் நம்ம பகவதையா. இது வரைக்கும் எத்தனை எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில் ஞானத்தை வழங்குவ சத்தியமாக ஒருத்தருமே கிடையாது. இவர் காலத்தில் வந்து நம்மளும் சம காலத்திலே இவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்பவும் பெருமையான சங்கதி தான் இது. அதோட இவரோட இணங்கி இவரோட தொண்டுக்கு நம்ம துணையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை கூட. ஞானத்தை நம்மளும் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கறதுல ஒன்றா இருந்து பணிபுரியலாம். வாருங்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள